தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தி வரும் சோதனையில் இதுவரை 16 கோடியே 30 லட்சம் ரூபாயும் 50 டன் ஃபார்மாயிலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் புதன்கிழமையன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் உரிய ஆவணம் என்று எடுத்து சென்ற 50 டன் ஃபார்மாயில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்பட்ட 4 முதல் 28 ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 16 கோடியே 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 1054 வழக்குகளும் வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி 803 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.